நீங்க சிகரெட் பழக்க உள்ளவங்களா? உங்களுக்கு ஏத்த வேண்டியது அது. நீங்க காலைல எழுந்திரிச்சு ஒரு ஸ்மோக் பண்ற ஃபர்ஸ்ட் சிகரெட் உங்க உடம்புக்கும் உங்க மனசுக்கும் ரொம்ப நல்லது. அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வந்தோம். இந்த உலகம் ஃபுல்லா மொத்தம் 100 கோடி பேர் சிகரெட் குடிக்கிறாங்க. அதுல இந்தியாவில் மட்டுமே 14 கோடி பேர் சிகரெட் குடிக்கிறாங்க. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள மட்டுமே 52% சிகரெட் குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த 2020 இந்தியாவுக்கு இந்த சிகரெட்னால மட்டும் சிகரெட் டேக்ஸ்னால வந்த வருமானம் மட்டுமே 35,600 கோடி. வெளியே தெரியாத கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோர்ஸா சிகரெட் இருக்கு. ஆனால் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம். சிகரெட் குடிச்சா நீங்க காலையில குடிக்கிற முதல் சிகரெட் உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலைல எழுந்திரிச்சோடனே சிகரெட் குடிக்கும் போது அந்த எஃபெக்ட் வந்து உங்க மைண்ட்ல டோபமைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை தூண்டும். டோபமைன் கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 5 வருஷமா 10 வருஷமா ஒரு லட்சியத்தை வச்சு அந்த லட்சியத்தை அடையிறீங்க. அந்த லட்சியத்தை அடையும் போது உங்க கண்ணு முன்னால அது ஒரு வீடோ ஒரு காரோ அதை பாக்குறப்போ உங்க உடம்புல இருந்து உங்க மனசுல இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வெளியே வரும். அது இதுவரைக்கும் எப்பயுமே நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அந்த உணர்ச்சிக்கு காரணமான ஒரு வேதிப்பொருள் தான் டோபமைன். டோபமைன் வந்து இயற்கையாகவே மனித உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். இப்போ நீங்கள் காலையில் இந்த சின்ன ஸ்மோக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டோபமைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து உங்கள் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபியூச்சரை பற்றிய கனவு, உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகும், ஃபியூச்சரை பற்றிய கனவு காண முடியும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு அமிலம் கொடுக்கும். அதனால தான் காலையில் எந்திரிச்சோன்னே முதல் சிகரெட் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க.